வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். இன்னைக்கு இந்துமதியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இவங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னடா அந்த குதிரை ஓடிக்கிட்டே வந்திருக்கு, 10 வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டு வந்துருக்காங்க. நம்ம இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா 50 மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க, அதில் வந்து 15 கோல் வந்து அடிச்சிருக்காங்க. இந்துமதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாகவே இருக்குன்னு பேசப்படுறாங்க. என்னென்னா, அவங்கள தன்னைத்தானே வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வருஷம் விளாண்ட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம வந்து பேசிடுவோம். கேரளா லீக்ல பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்ல 33 கோல் வந்து அடிச்சிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவங்க தான் வாங்கினாங்க. கோகுலம் கேரளா எஃப்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் லீக் விளாண்டாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9 கோல் வந்து அடிச்சிருந்தாங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதுலேயும் வந்து வாங்கியிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு உமன்ஸுக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9 கோல் அடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் வாங்குறது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த தொடர்ந்து லீகாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்த லீகில், இந்தியன் உமன்ஸ் லீகில், ப்ளஸ் வந்து இந்த